ஹாய், வெல்கம் பேக் டு சாய் 360. ஒரு ட்ராவல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ட்ராவல், எங்கே போயிருந்தோம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த பிளேஸ் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பார்க்கலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பை பார்த்திங்கன்னா வீடியோ தான் இது. ட்ரிப் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன். ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஆசை. என்னோடய டெலிவரி டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து காவிங்ஸ் இருக்கும், ஃபுட் இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின் தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பீக் கொரோனா டைமு, அதனாலேயோ என்னவோ எனக்கு வந்து வீட்லேயே அடைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என் பையனோட செகண்ட் பர்த்டேவை நாங்கள் கொண்டாடுறதுக்காக வந்துட்டு ஏற்காடு போயிருந்தோம். ரொம்ப ஒரு அருமையான பிளேஸு, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தா, ஹில் ஸ்டேஷன் போகணுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னு முடிவு பண்ணது ஒரு குத்தமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் பெண்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு நம்ம சேலம்லேருந்து நான் முன்னாடி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, விநாயகா மிஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேலம் முடியுது, அதுக்கப்புறம் ஏற்காடு ஸ்டார்ட் ஆகுது. மலை மலை ஏற ஆரம்பித்தோடனே 20 பென்ஸ் வருது இதில். ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஹாப்பி பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெண்டு. அது எங்களுக்கு வந்து நாங்கள் புக் பண்ணி இந்த கேப் டிரைவர் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏதோ ஒரு சர்ஜரிக்கு போகிற டாக்டர் உள்ளே உட்காந்துட்டுருக்க மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளோ ஒரு ரேஷ் டிரைவிங்கு. சின்ன குழந்தை வச்சுருக்கோம், ஸ்லோவாக போங்கன்னு சொன்னால் கூட போகல, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மலை ஏறும் போது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே, ஏண்டா அப்படின்னு ஆயிடுச்சு. மிச்சபடி எல்லாமே நல்லாயிருந்துச்சு. அந்த காற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அன்பொல்யூட்டடு ஏரு. ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு ஏரை ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு. அங்கங்கே நீர்வீழ்ச்சி இருந்துச்சு, தன்னாலவே அந்த ராக்ஸ் நடுவில் இருந்து அந்த வாட்டர் வந்துட்டு இருந்துச்சு. ஃபோர்ஸாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, பட் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா சீலேருந்து 5000 ஃபீட் பவுலில் இருக்குது. மிச்சப்படி இங்கே பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் எந்த தொலையுமே இல்லை, டொமஸ்டிக் அனிமல்ஸ் தான். அதுலேயுமே வந்து குரங்கு தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். ஓகே, இந்த ஏற்காடு ட்ரிப் நாங்கள் சென்னையிலேருந்து தான் போயிருந்தோம். சென்னையிலேருந்து நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ட்ரெயினில் போகலாம் அண்ட் பஸ்ஸில் போகலாம், ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகலாம். நாங்கள் வந்து ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போயிட்டு ஸ்டேஷனில் இறங்கிட்டு நாங்கள் தங்குற ரெசார்ட்லேயே வந்துட்டு கேப் பிக்கப் கேட்டிருந்தோம். அண்ட் தனியாகவும் நாங்கள் விசாரிச்சிருந்தோம். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லியிருந்தாங்க, வெறும் ட்ராப்புக்கு மட்டுமே வந்துட்டு 4500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரெசார்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு 2000 ருபீஸ் தான் கேட்டாங்க. ஸோ நாங்கள் ரெசார்ட் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். அங்கே இன்னொரு ஒரு ட்ராபேக் பார்த்திங்க அப்படின்னா ஓலா ஊபர் இந்த மாதிரி ஆப் சர்வீஸ் எதுவுமே கிடையாது, ஓன்லி அந்த பீப்புள்ஸ் வச்சுருக்க கேபில் மட்டும்தான் நம்ம போய் ஆகணும். சேலம்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எடுக்கும் போது ஏற்காடோடைய கேபாகவே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெசார்ட்டோட டீடைல்ஸ்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய் 360.